ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எஸ் த்ரீ வியூவர்ஸ். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூஸ்டு கார்ஸ் பர்சேஸ் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும். ஒரு 10 விஷயம் தாங்க, ரொம்ப ஷார்ட்டாக அந்த வீடியோஸை சொல்லி முடிச்சிருவேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே ஒரு காரை எப்படி செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது ஆர்சி புக் தாங்க. ஆர்சி புக்கில் இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் நம்ம காரில் உள்ள மாதிரி இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஃபினான்சியலில் வந்து அவங்க கார் எடுத்திருந்தாங்கன்னா என்ஓசிலாம் கிளியர் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி கார் வாங்க பழகுங்க. எப்போவுமே காரில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான். ஸோ அதை முதல்ல செக் பண்ணுங்கள். செகண்டு, நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து நம்ம ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் ரீடிங்கை பார்த்து மட்டும் கார் வாங்காதீங்க. ஏன்னா ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே 5000 ருபீஸ்லேருந்து 6000 ருபீஸ் தான் வரும். ஸோ அதிகமாக ஓடின காரில் ஒரு கிளஸ்டரை மாற்றினா அவங்க சொல்கிற கிலோமீட்டர் நீங்கள் நம்புகிற அளவுக்கு மாறிடுங்க. அதனால் தயவுசெய்து கிளஸ்டர் பார்த்து வாங்காதீங்க. ஒருவேளை கிலோமீட்டர் அவங்க சொல்கிறது நம்ப தகுந்த மாதிரி இருந்ததுன்னா, இங்கே கண்டிப்பாக 4 டயரையும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை 4 டயருமே ஒரே கம்பெனியாக இருக்குதாங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். 4 டயர்லேயுமே ஒழுங்கான அந்த மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 4 டயர்லேயுமே ஒரே மாதிரி இருக்குதாங்கிறதையும் செக் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செக் பண்ணிங்கனாலே அந்த டயர் ஓடினது ஒருவேளை அந்த கிலோமீட்டருக்கு மேட்ச் ஆகுதாங்கிறத நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட பழகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீல் ரிம்மில் அதோடய மேனுஃபேக்சரிங் இயர்ஸ் இருக்குது, இதையும் கூட நீங்கள் பார்த்து செக் பண்ணலாம். இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட இயரோட மேட்ச் ஆகுதா, காரோட இயரும் வீல் ரிம்மோட இயரும் மேட்ச் ஆகுதாங்கிறத செக் பண்ணி பார்த்து காரை வாங்கிக்கோங்க. நம்ம 4வதாக செக் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா விண்ட்ஷீல்டு கிளாஸ். இந்த விண்ட்ஷீல்டு கிளாஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களா, அதில் இயர் போட்டிருப்பாங்க. இன்கேஸ் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா மேனுஃபேக்சரிங் இயர் போட்டிருப்பாங்க. அந்த இயர் பார்த்து ஒரே மாதிரி இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ்லேயுமே செக் பண்ணிக்கோங்க. டோர் கிளாஸ், குவார்ட்டர் கிளாஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ்லலாம் வந்து நீங்கள் இயர்ஸ் போட்டிருக்காங்களாங்கிறத செக் பண்ணுங்கள். நம்ம இப்போது 5வதாக செக் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, காரில் எல்லா பக்கமுமே ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குதா, இடையில் ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிருந்ததுன்னா அந்த பக்கம் மட்டும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ஒரு டோர் மட்டும் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க, இல்லைனா ஒரு பார்ட் மட்டும் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்கன்னா என்ன ப்ராப்ளம்னால ஃபுல்லாக அடித்தாங்க, இல்லைனா எதுக்காக அதை பண்ணியிருக்காங்கங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உள் சைடில் ஏதாவது டேமேஜ் எதுவும் இருக்குதாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. 6th பாயிண்ட் என்னென்னாங்க, பேனட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பிளாக் கலர் பூட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜூம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து சாக்கப்சர் மவுண்டின்பாங்க. இது ஒருவேளை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரைட் அண்ட் லெஃப்டில் இருக்கும், அதே மாதிரி பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா இருக்கும். இது சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா என்ன ரீசன்னால சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரெண்டும் புதுசாக இருக்குது ரெண்டும் பழசாக இருக்குன்னா ப்ராப்ளம் இல்லை, ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஏன் சேஞ்ச் பண்ணாங்கங்கிறத கேட்டது. இதை எதுக்கு கரெக்டாக 100 வாட்டி செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா, 4 சாக்கப்ஸரும் ஈவன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வண்டி வந்து கரெக்டான சஸ்பென்ஷனில் நமக்கு இதாக இருக்காது. ஒரு சைடு மட்டும் ஏன் மாற்றிருக்காங்க, அதில் எதுவும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குதா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு வண்டியில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். 7th பாயிண்ட் என்னென்னாங்க, நம்ம காரில் ஏசியை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ வெயிலில் நின்னாலும் காரு ஒரு 15 மினிட்ஸ் ஏசி போட்டிங்கன்னா நார்மல் கூலிங்க்கு வந்துடும். அப்படி கூலிங் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் கம்பரசர், கண்டென்சர், காயில்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏசி செக் பண்ணி மஸ்ட்டாக வாங்குங்க. ஏசியை 1-2 முறை செக் பண்ணிக்கோங்க. 8வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரோட அண்டர் சேஸு, பாடி சைடில் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்காங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டில் மாட்டின வண்டிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணாமல் நம்ம காரை பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு பெரிய செலவு வைக்கும். இந்த பாயிண்ட் வந்து 9வது பாயிண்ட்டுங்க. இது கொஞ்சம் சில்லறத்தனமாக தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஜாக்கி, வீல்ஸ் மேனர், ஸ்டெப்னி, டயரு,
அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குதாங்கிறத நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. யார்டில் இருக்கக்கூடிய வண்டியாக இருந்ததுன்னா ஒரு டயர்லேருந்து ஒரு கார்லேருந்து இன்னொரு காருக்கு எடுத்து மாற்றி வச்சுருப்பாங்க, மறந்துடுவாங்க, ஸோ செக் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு டயர் மேட்ச் ஆகுதா, வீல் ஸ்பேனர் மேட்ச் ஆகுதா, உண்மையிலே வண்டியோட ஜாக்கி இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க. லாஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ஓனர் வந்து ரெண்டு மூணு வாட்டி காரை சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கார் வந்து தேர்ட் ஓனர் ஃபோர்த் ஓனர் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி காரை சேல் செய்து வாங்காதீங்க. அதில் ஏதாவது மேஜர் இஷ்யூ இருக்கலாம், அதை சொல்லாமல் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் அதை எப்படி சேல்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி யோசிக்கணும். ஸோ அதனால் ஒரு ஷார்ட் டைமில் உள்ள கார்ஸை வாங்காதீங்க. இந்த பத்து விஷயமும் நீங்கள் தெரிஞ்சிட்டு கார் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிற ரேட்டுக்கு இந்த கார் ஒர்த்தா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ இதை வச்சு பார்கெயின் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நீங்களும் காரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்கிற ரேட்டுக்கு இந்த கார் ஒர்த்தா, அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன செலவு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கார் மற்றும் பைக் ட்ராவல் சம்மந்தப்பட்ட ரிவ்யூஸ் இது போன்ற விஷயங்களுக்கு என்னோடய எஸ்3 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.